हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। इनकी नम्बर इंट्रस्टिंग और डीआईवाई वीडियो पाकपो सोप बॉक्सेस नम्बर वीटे एलोमे कंपा वांगो अट्टा पाक नीटा तूकड़े मनस वराद वे यूस्फुला और आर्गनेसर नम्बर वीटक एप्ली मतलब वीडियो नम्बर पाकपो वीडियो स्किपन कड़स वरी वा वीडियो कोल सोप बॉक्सेस एंत ब्रांडा पावल एं सईसा पावल इतमी मोतम कलेक्ट पड़ी एड़को इतना पाती सोप बॉक्स फेविकॉल ओटद गम वो अब कटिंग नईफ इतमी इलेना सिसर एको इतकूड इतमी गिफ्ट रैपर विपांगा अंतमी एदपर वांग वो सेलफ अडिव अदल गम मारे गिफ्ट रैपर वांगी गम यूस पड़ देव इंत वचर सोप बॉक्स इत मेल वो ओपन पड़ा लिट मारे वो कट पड़ी सैडल रे एक्स्ट्रा पीसस कट पड़ी एड़ अभी नमुक देवपड़ा आना सेन्टर पीस वो नमुक देवपड़ इतमी अंत सेन्टर पीस मेव कि कट पड़ी एको இப்போ இந்த மாதிரி எடுத்த பீஸ வந்து நம்ம இந்த கார்ட்போர்ட் பாக்ஸை நல்ல கெட்டியாக்குறதுக்கு கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கறதுக்காக அடியில வந்து இந்த மாதிரி வைக்க போறோம். இத வந்து நீங்க கம் போட்டு ஒட்டிட்டீங்கன்னா எடுக்கவே முடியாது. அதே மாதிரி ரொம்ப சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கும். மேல இந்த மாதிரி சின்ன பீஸ் இருக்குலையா அதையும் ஈவனா கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி நீங்க சின்ன சைஸ் பாக்ஸ் உங்ககிட்ட எத்தனை பாக்ஸ் இருக்கோ எவ்வளவு சைஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி प्रिபெயர் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி கம் வச்சு அடியில நம்ம மேல கட் பண்ணோம் இல்ல லிட்டட்ட அத வந்து ஒட்ட போறோம். இந்தமாதிரி ஒட்டறனால நம்ம உள்ள வைக்கிற பொருட்கள் அடிவடியா விலகாம இருக்கறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கும். பாக்கறதுக்கு நீட்டா உள்ளுக்குள்ள ஃபினிஷிங் ஒரே மாதிரி இருக்கும். நல்லா கம் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணியாச்சு. இது கொஞ்ச நேர காயட்டும். இப்போ இதே மாதிரி நான் இன்னும் வேற சைஸ் பாக்ஸஸும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு பாக்ஸ் வேணுமோ அவ்வளவு பாக்ஸ் வந்து நீங்க செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சோப் பாக்ஸ்க்கெல்லாம் அவுட்டர் சைடு வந்து கவர் பண்றதுக்காக இந்த மாதிரி பிடிச்ச டிசைன்ல கிஃப்ட் ராப்பர் எடுத்து வேணுங்கற சைஸ்ல கட் பண்ணி ஒட்ட போறோம். இது வந்து நம்ம உள்ளுக்குள்ளே கொஞ்சம் அடக்கி வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி அடிப்பக்கமும் கவர் ஆகற மாதிரி இருக்கும். அதனால அதுக்கு தேவையான அளவுக்கு பாக்ஸ் பேப்பர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க கிஃப்ட் பேப்பர் தான் ஒட்டணும்னு இல்ல, ஒயிட் ஷீட் கூட ஒட்டிக்கலாம். அதே மாதிரி ஏதாவது டிசைனர் கிளாத், வேஸ்ட் பீஸ் ஆஃப் கிளாத் இருந்தாலும் அது கூட ஒட்டிக்கலாம். இந்தமாதிரி வேணுங்கற சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட யூஸ் பண்ணாத பழைய கிளாத் ஏதாவது ப்лауஸ் பிட் அது இருந்துச்சுனா அத கூட இந்த மாதிரி ராப் பண்றதுக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நான் வேணுங்கற சைஸ்க்கு இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து இந்த மாதிரி சுத்தி வந்து ஒட்ட போறேன். நீட்டா ஒரு ஸ்பேஸ் விடாம சுத்தமா கவர் ஆகற மாதிரி இந்த மாதிரி கம் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி கோகனட் ஷெல் வச்சு அதாவது தேங்காய் மூடி வச்சு சூப்பரா யூஸ்புல்லான ஒரு ஆர்கனைசர் எப்படி பண்றதுங்கற வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் மேல ஐகான்லயும் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்கிறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அதுவும் ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். நீங்க சோப் பாக்ஸ்ல தான் இந்த மாதிரி ஆர்கனைசர் பண்ணணும் இல்லங்க. நம்ம வீட்ல வாங்கக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஊதுபத்தி பாக்ஸ், சாம்பிராணி பாக்ஸ், அதே மாதிரி ஸ்வீட் பாக்ஸஸ் கூட எதாவது வாங்கும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி அட்டைப்பெட்டி கிடைச்சதுன்னா அதெல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஆர்கனைசர் செய்யலாம். இப்போ பாருங்கள் கம் அப்ளை பண்ணி சுற்றிலையும் இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிக்கலாம் நம்ம பேப்பர் வச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் உங்கள் குழந்தைகளை இன்வால்வ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகிறதோட அதே மாதிரி அவங்களுக்கும் டைம் வந்து என்கேஜாக வச்சுருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன். இப்போ கீழே இருக்க எக்ஸஸான பேப்பர் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம கிஃப்ட் எல்லாம் கடையில் வாங்குவோம் இல்லையா அதை ரேப் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி மடித்து விட்டு அதையும் கம் போட்டு நல்லா ஒட்டிக்கோங்க. நீங்கள் கிஃப்ட் பேப்பருக்கு பதிலாக கிளாத் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஹார்ட் க்ளூ கன் இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணுங்கள். ஆனால் பேசிக் கிராஃப்டான பேப்பருக்கு இந்த மாதிரி ஃபெவிகாலே போதுமானதாக இருக்கும்.
உங்களுக்கு இந்த மாதிரி கிராஃப்ட் வீடியோஸ் தான் பிடிக்கும்னா கண்டிப்பாக கீழே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் தான் பிடிக்கும்னு நான் இதே மாதிரி நிறைய கண்டென்ட் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்ம சுற்றி கம்ப்ளீட்டாக ஒட்டியாச்சு. அதே மாதிரி மேலே நம்ம எக்ஸஸாக விட்டுருக்கோம் இல்லையா, அதையும் மடக்கி உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும், ஒரே மாதிரி கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பாக்ஸஸ் வேணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து பெரிய பாக்ஸ் ரெண்டும், அதே மாதிரி மீடியம் சைஸ் பாக்ஸஸ் வந்து ரெண்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் ஒட்டி அரேஞ்ச் பண்ணணும். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம ட்ராக்குள்ளே ஆர்கனைசராக யூஸ் பண்ணுறதுனால அந்த ட்ராக்கு ஏற்ற மாதிரி சைஸில் வந்து வேணுங்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் இப்போ காட்டின மாதிரி வைக்கலாம், இல்லைன்னா இன்னொரு சூப்பரான ஐடியா, அடியில் இந்த மாதிரி ஒரு இன்னொரு கார்ட்போர்ட் இல்லைன்னா ஏதோ ஒரு அட்டை இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு அதில் கூட நீங்கள் பேஸாக யூஸ் பண்ணி இந்த மாதிரி அடுக்கி வைக்கும்போது இன்னொரு ஸ்பேஸ் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்போ பாருங்கள் பாருங்கள், இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணும்போது நடுவில் இன்னொரு ஸ்பேஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இதை வந்து நீங்கள் அடியில் அந்த கார்ட்போர்டில் அப்படியே ஒட்டிட்டு எக்ஸஸாக இருக்க கார்ட்போர்டை மட்டும் அடியில், அதாவது அடியில் இருக்க அட்டையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் ட்ராக்குள்ளே தான் வைக்கணும்ட்டு இல்லை, டேபிள் மேலே டெஸ்க் ஆர்கனைசராக கூட யூஸ் பண்ணலாம். ஆன்லைனில் நிறைய டெஸ்க் ஆர்கனைசர்ஸ் கிடைக்கிது, அதெல்லாம் பிளாஸ்டிக்கில் செஞ்சுது, அதே மாதிரி நிறைய அமௌண்ட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக செஞ்சுக்கோங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வெர்டிக்கலாகவும் வைக்கலாம், ஹரிசான்டலாகவும் வைக்கலாம். நான் இன்றைக்கி எங்கள் ட்ராவுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் வந்து வெர்டிக்கலாக வச்சும் குட்டி குட்டி பொருட்கள், அதாவது கலர் பாட்டில்ஸ் எல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அக்ரலிக் கலர் பாட்டில்ஸ், அதெல்லாம் கூட அடுக்கிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நேராக கூட வச்சு அதுக்கேற்ற மாதிரி ஹைட்டான பாட்டில்ஸ் ஏதாவது அடுக்கிறதுனால அடுக்கிக்கலாம். இதை வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் யூஸ் பண்ணும்போது சென்ட் பாட்டில்ஸ் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி ஒன்று செஞ்சு வச்சுருந்தேன். இது வந்து ஸ்டேஷ்னரி திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். இதில் வந்து நான் கிஃப்ட் பேப்பர் போடல, நாலு சோப் பாக்ஸ் ஒன்றா ஒட்டிட்டு காமனாக ஒரே அட்டையை ஃபுல்லாக ஒட்டிட்டு அது மேலே வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பேன். பெயிண்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து பிளாக் கலர் செல்லோ டேப் வச்சு பார்டர் மாதிரி கொடுத்துருப்பேன். இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தட் கூட ஃபாலோ பண்ணலாம். குட்டி குட்டி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் கலையாமல் ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து வெர்டிக்கலாக வச்சும் நீங்கள் குட்டி கபோர்ட் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். சின்ன சின்ன கர்ச்சீஃப்ஸு, குழந்தைகளோட சாக்ஸு, அதெல்லாம் மடித்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு இமேஜ் இன்க்ளூட் பண்ணுறேன், அதை பாருங்கள். பாருங்கள், இந்த ஆர்கனைசரை நான் என்னோடய ட்ராவுக்குள்ளே ஸ்டேஷ்னரிஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆல்ரெடி நான் செஞ்ச ஒரு ஆர்கனைசர், இதுவும் அதே சோப் பாக்ஸில் செஞ்சு தான். இதில் வந்து நான் வெளியில் கிளாத் ஒட்டி செஞ்சுருப்பேன். நீங்கள் சின்ன சின்ன கலர் பென்சில்ஸ்லேருந்து ரப்பர் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம், கலையாமல் ஒரே இடத்துல இருக்கும். உங்கள் ட்ராவ் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.